ஈரோடு மாவட்டத்தில் ஒருநாள் கடையடைப்பிற்கு ஒத்துழைக்காதவர்களை இந்த முன்னணியினர் மிரட்டி அச்சுறுத்திய நிகழ்வு அரங்கேறியுள்ளது. திமுக எம்பி ஆர் ராசா இந்துக்கள் குறித்து தெரிவித்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இந்து முன்னணியினர் இன்று ஒருநாள் முழு கடையடைப்புக்கு அழைப்பு விடுத்திருந்தனர். இந்நிலையில் இன்று அதிகாலை 5 மணி அளவில் சத்தியமங்கலம் கோட்டு வீராம்பாளையம் பகுதியில் பேக்கரி ஒன்று திறக்கப்பட்டிருந்தது. இதனால் ஆத்திரமடைந்த இந்து முன்னணியைச் சேர்ந்தவர்கள் கற்களை வீசி பேக்கரியில் இருந்த கண்ணாடிகளை உடைத்து நாசப்படுத்தினர். அதைத் தொடர்ந்து சத்தியமங்கலம் பேருந்து நிலையத்திற்கு சென்ற இந்து முன்னணியினர் அங்கு திறக்கப்பட்டு இருந்த கடைகளை அடைக்க சொல்லி ரகளையில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த சத்தியமங்கலம் நகர மன்ற தலைவர் ஜானகியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இந்த முன்னணியினர் நகர்மன்ற தலைவர் ஜானகியை பெண் எனவும் பார்க்காமல் ஒருமையில் பேசி தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்க முயற்சித்தனர். இதையடுத்து இந்து முன்னணி ஈரோடு மாவட்ட தலைவர் சக்திவேல் உள்ளிட்ட 11 பேரை போலீசார் கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். சத்தியமங்கலம் பகுதி முழுவதும் பதற்றமான சூழல் நிலவுவதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்.